லட்டின் ஸ்கொயர் டிசைன். எ ஃபார்மர் விஷஸ் டு டெஸ்ட் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர் டிஃப்ரெண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் ஏபிசிடி ஆன் த ஈல்ட்ஸ் ஆஃப் வீட் இன் ஆர்டர் த எலிமினேட் சோர்ஸ் ஆஃப் எரர் டியூ டு வேரியபிலிட்டி இன் சாயில் ஃபெர்டிலைசர். இவாஸ் த ஃபெர்டிலைசர் இன் லேட்டின் ஸ்கொயர் அரேஞ்ச்மெண்ட் ஆஸ் இண்டிகேட்டட் இன் த ஃபாலோயிங் டேபிள். ஒரு ஃபார்மர் வந்து அவரோட நிலத்துக்கு வந்து நிலத்தில் கோதுமை பயிர் பண்ணுறாரு. அப்போது நாலு வகையான உரத்தை யூஸ் பண்ணுறாரு. அது அந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி பலனை தரும்ல, அது வந்து அவர் கால்குலேட் பண்ணி அவர் எழுதியிருக்கார். இதில் வந்து அவர் எலிமினேட் பண்ண போகிறாரு இதெல்லாம் வந்து சரியாக அந்த அந்த மண்ணுக்கு எது ஏற்றது இல்லையோ அதை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணோம். அதுதான் இந்த சம்மு. அப்போ 28, 31 ஸோ இது கொடுத்துருக்காரு. ஏ ஃபர்டிலைசர் சிடிபி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றிருக்கு தான் லேட்டின் ஸ்கொயர். இது வந்து 33. ஓகே, பர்ஃபார்ம் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் டு டிட்டர்மைன் இஃப் தேர் இஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த ஃபெர்டிலைசர்ஸ் அட் 0.05 = 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இப்போ ஆனால் இந்த அனாலிசிஸ் பண்ணிவிட்டு தெர் இஸ் இங்கே பாருங்கள் கொடுத்துருக்காங்க, தெர் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ சிக்னிஃபிகண்ட் இருக்குதா இல்லையான்றதை சொல்லுங்க அப்படின்றது தான் இது. ஸோ அது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் வந்து 0.05. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல் ஹைபோதிசிஸ் எடுத்துக்கலாம். நல் ஹைபோதிசிஸில் வந்து அவங்க கொடுத்துருக்கிறதுல நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கிறோம். தெர் இஸ் எ நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். நாலு வகையான ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் சிக்னிஃபிகண்ட் இல்லை, நோ சிக்னிஃபிகண்ட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல எழுதுறோம். ஆல்டர்னேட்டிவ் எப்பவுமே நமக்கு அதுக்கு ஆப்போசிட்டாக தான் எழுதுவோம். ஸோ தெர் இஸ் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃப்ரெண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்ம எடுத்துறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா 5% கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 5% 0.05. ஸோ இப்போ கொஸ்டின்ல பாருங்க எல்லாமே வந்து சம்ஸ் வந்து இந்த நம்பர்ஸ் எல்லாமே பெருசா இருக்கு. ஏதாவது ஒரு நம்பரை நம்ம ஆரிஜின்க்கு எடுத்துக்கலாம் இல்லை அப்படியே வச்சுட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ அது நிறைய நம்பர் வேல்யூஸ் வந்து பெரிய வேல்யூஸாக வரும், அது சால்வ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணுறேன், டேக்கிங் த ஆரிஜன் ஆஸ் 20 இந்த டேபிளில் இருக்கிற ஒரு வேல்யூ. அப்போது 20 அப்படின்றது இருக்குது. ஸோ 20 அப்படின்றது இருக்கிறதுனால நான் 20 எடுத்துக்கிறேன். எது ஸ்மாலோ அது எடுத்துக்கோங்க, இல்லை எது பிக்கோ அது எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தில் எதுனா ஒன்று செய்யலாம். ஸ்மால் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு, பிக் எடுத்தீங்கன்னா உனக்கு மைனஸ் வேல்யூ வரும். ஸோ ஸ்மால் வேல்யூ எந்த வேல்யூவோ அந்த வேல்யூ எடுத்துக்கோங்க. ஸோ அந்த வேல்யூ எடுத்துட்டு நான் அதில் மைனஸ் பண்ணுறேன். இப்போ 20 நான் எடுத்துட்டேன், அந்த 20 28 நான் மைனஸ் பண்ணேன்னா 8. அடுத்தது 20 நம்ம 31 20 அந்த மாதிரி கூட எடுத்துருங்க. அப்போ 11, அடுத்தது வந்து 15, இதோட 20 மைனஸ் பண்ணால் 1. ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்குற கொஸ்டின்ல 20 நான் மைனஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் பண்ணி எடுத்தேன்னா எனக்கு டேபிள் இந்த மாதிரி கிடைக்கிது. இது வந்து நம்ம ஈஸியாக சம் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். நமக்கு வந்து இது 0 அப்படின்னு கிடைக்குது. ஏன்னா 20 தான் நம்ம 20 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்த இடம் மட்டும் நமக்கு 0. ஸோ இப்போ அடுத்தது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ரோ தேவை, காலம் தேவை. அதுதான் நமக்கு அனவர் டேபிளில் தேவையானதெல்லாம். ஸோ அனவர் டேபிள் உங்களுக்கு தெரியும், இதுக்கு டேபிள் வந்து இந்த மாதிரி இருக்கும். ரோஸ்க்கு தனியாக, ஒன் வேக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 வேக்கு 2 வேக்கும் ரோஸும் காலம்ஸும் மட்டும் வரும். இதில் லெட்டர்ஸ் வந்து தனியாக ஒன்று வரும், ஏன்னா ஏபிசிடி அப்படின்னு நமக்கு தனியாக இருக்குது. அதையும் நம்ம பார்ப்போம், எரர்ஸும் பார்ப்போம். இப்போது இதில் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆர் வரும், எஸ்எஸ்ஆர். இது எஸ்எஸ்சி கண்டுபிடிக்கணும், எஸ்எஸ்எல் கண்டுபிடிக்கணும், எஸ்எஸ்இ கண்டுபிடிக்கணும். ஸோ இது எல்லாமே கண்டுபிடிக்கணும், இது தேவைன்றதுனால அந்த ஃபார்முலாக்கு தேவையானதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி போகிறோம், டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் காலம் எடுத்துக்கிறேன், C1, C2, C3, C4 அப்படின்னு எடுக்கிறேன். இது வந்து ரோ 1, 2, 3, 4. அப்போ 4 இருக்குது, 4 ரோ எடுத்துக்கிறேன். இது எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா 35, அது வந்து சிக்மா ஆர் 1. இது 12, 2, 5, 9 ஆட் பண்ணோம்னா 28, அது வந்து சிக்மா ஆர் 2. 5, 10, 13, 14 ஆட் பண்ணால் 42, இது வந்து சிக்மா ஆர் 3.
அடுத்தது 12, 11 இதை ஆட் பண்ணால் 30. ஸோ இந்த மாதிரி காலம் வைஸ் ஆட் பண்ணிங்கன்னா 37, இது வந்து ஆட் பண்ணிங்கன்னா 34. இது சிக்மா சி ஒன், சிக்மா சி டூ, சிக்மா சி த்ரீ, சிக்மா சி ஃபோர். ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் ஃபேக்டர். ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர்னா டி ஸ்கொயர் பை என். மொத்தத்தையும் நம்ம டோட்டல் போட்டோம்னா இந்த பக்கம் டோட்டல் போனால் 135, இது டோட்டல் போட்டாலும் 135 அப்படின்னு வரும். ஸோ 135 வோல்ட் ஸ்கொயர் டிவைட் பை 16, மொத்தமே நமக்கு இருக்கிறது வந்து 16. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ டிவைட் பை 16. ஸோ ஸ்கொயர் பண்ண இந்த ஆன்சர் வருது. ஸோ நம்ம டிவைட் பை 16 போடுறோம். ஸோ இது நம்ம டிவைட் பண்ணோம்னா 1139.05. இப்போ டி ஸ்கொயர் பை என், அதாவது சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம், கரெக்ஷன் ஃபேக்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நமக்கு எஸ்எஸ்ஆர் தேவை ரோஸ்க்காக. ஸோ ஃபார்முலா வந்து எஸ்எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆர் ஒன் ஸ்கொயர், சிக்மா ஆர் டூ ஸ்கொயர் டிவைட் பை என். இந்த மாதிரி டிவைட் ஸ்மால் என் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன் காட்டுறதுக்காக. இப்படி பார்க்குறத நம்ம எப்போவுமே கேப்ஸ் என்னு எடுத்துப்போம். இதுக்கு வந்து நாம ஸ்மால் என் ஒன், ஸ்மால் என் டூ, என் த்ரீ போட்டுக்கலாம். அப்போ இதுவும் நாலு தான் இருக்குது, நாலு ரோ இருக்குது, காலமும் நாலு தான் இருக்குது. ஸோ என் ஒன் இது வேரியேஷன் காட்டுறதுக்காக ஸ்மால் என் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த வேல்யூ பாருங்கள், 35/4 இங்கே வந்து மேலே வோல்ட் ஸ்கொயர். ஸோ சிக்மா ஆர் ஒன் வந்து 35, அந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அடுத்தது சிக்மா ஆர் டூ 28 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், வோல்ட் ஸ்கொயர் டிவைட் பை 4. அடுத்தது 42/4. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து சி ஒன் சி டூ எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சால்வ் பண்ணும்போது எந்த கன்ஃபியூஷனும் ஆகாது. ஸோ இப்போ இதை ஸ்கொயர் பண்ணி ஃபோரால் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். இதை ஸ்கொயர் பண்ணி ஃபோரால் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர். ஸோ முதல்ல ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் இங்கே இருக்கிற வேல்யூவோட நம்ம கழிச்சோம்னாக்கா எஸ்எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு 29.16. அடுத்தது நமக்கு எஸ்எஸ்சி தேவை. எஸ்எஸ்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் காலம், அதுக்கு ஃபார்முலா இது தான். எத்தனை இருக்கோ அத்தனைக்கு நம்ம சிக்மா இது எடுத்துக்கிறோம். சிக்மா எடுத்துக்கிட்டு இங்கே வந்து கேப்ஸ் என் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு இதுக்கு வேரியேஷனாக தான். அப்போது என் ஒன் அப்படிங்கிறது காலம், எத்தனை காலம் இருக்கோ 4 காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருந்தது தான், இங்கே சி ஒன் வந்து 37, சி சிக்மா சி டூ வந்து 34, சிக்மா சி த்ரீ வந்து 33, 31. ஸோ அந்த வேல்யூவை தான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 37 வோல்ட் ஸ்கொயர் டிவைட் பை 4, அடுத்து 34 டிவைட் பை வோல்ட் ஸ்கொயர் டிவைட் பை 4. ஸோ அந்த மாதிரி இப்போ இது ஸ்கொயர் பண்ணி ஃபோரால் டிவைட் பண்ணுவோம் இந்த ஆன்சர், இது ஸ்கொயர் பண்ணி ஃபோரால் டிவைட் பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் வரும். ஸோ இது எல்லாம் ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டு இங்கே மைனஸாக இருக்கிறத வந்து நம்ம கழிச்சிட்டோம்னாக்கா நமக்கு ஆன்சர் எஸ்எஸ்சி வந்து 4.69 அப்படின்னு கிடச்சிடும். ஸோ எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சாச்சு, எஸ்எஸ்ஆர் கண்டுபிடிச்சாச்சு, அடுத்தது எஸ்எஸ்இ தேவை. ஸோ எஸ்எஸ்இ கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எஸ்எஸ்டி தேவைப்படுது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், எஸ்எஸ்டி கண்டுபிடிக்கிறேன். எஸ்எஸ்டினா கொடுத்துருக்குற எல்லாத்துக்கும் ஸ்கொயர் பண்ணிடுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1469, இது மைனஸ் இது வந்து டி ஸ்கொயர் பை என், அதை மைனஸ் பண்ணோம்னா எஸ்எஸ்டி. இப்போ 329.94. அப்போ எஸ்எஸ்டியும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து நம்ம லெட்டர்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால லெட்டர்ஸ் வைஸ் எழுதுறேன். கிவன் கொஸ்டின் வந்து கிவன் கொஸ்டின் இருக்கிறதுல லெட்டர்ஸை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். அதை நான் இந்த மாதிரி மாற்றியிருக்கேன் பார்த்தீங்களா, கிவன் கொஸ்டினை 20 ரவுண்ட் ஆஃப் ஆரிஜன் வச்சுட்டு நான் இந்த மாதிரி மாற்றிருக்கேன். இதில் ஏவை மட்டும் எழுத போகிறேன், அடுத்தது ஏ, அடுத்தது ஏ, அடுத்தது ஏ, அந்த மாதிரி காலம். இப்போ ஏனை நான் எடுத்திருக்கேன், ஏன்னு எடுத்தனாக்கா 8, 8 நாங்கள் எழுதியிருக்கேன். அடுத்ததுல வந்து 5 வந்திருக்கு, அடுத்ததுல 10 வந்திருக்கு, 10 எழுதியிருக்கேன், அடுத்தது 7 வந்திருக்கு, 7 எழுதுறேன். அடுத்ததுல பிக்கு பாருங்க, பி 1, அடுத்தது 2, அடுத்தது 5, இங்கே 0. அந்த மாதிரி சிக்கு என்னவோ அது, டிக்கு என்னவோ அது நான் எழுதிட்டேன். ஸோ எழுதிட்டு இது சம் பண்ணோம்னா சிக்மா ஏ, சிக்மா பி, சிக்மா சி, சிக்மா டி. ஸோ இது எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்க்கு. ஸோ இதை நான் சம்மேஷன் பண்ணுறேன், இது சம்மேஷன் பண்ணால் இந்த வேல்யூ, சம்மேஷன் இது மாதிரி பண்ணிடுறோம், இது சம்மேஷன் பண்ணால் 52. ஸோ ஃபார்முலா நமக்கு எஸ்எஸ்எல் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ ஹோல் ஸ்கொயர், சிக்மா பி ஹோல் ஸ்கொயர். கேப்ஸ் என் வந்து நம்ம காலமுக்கு நம்ம எப்பவுமே கேப்ஸ் என் எடுக்கிறதுனால கேப்ஸ் என் ஒன், என் டூ, என் த்ரீ அப்படி மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஏ வந்து 4 தான் இருக்குது, அதனால 4 அப்படின்னு எடுத்துப்பேன்.
இப்போ அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ வந்து இங்கே சிக்மா ஏ வந்து 30 வோல்ட் ஸ்கொயர் ரூட் பை 4. அடுத்தது சிக்மா பி, சிக்மா பி வந்து நமக்கு 8 ரூட் பை 4, இது வோல்ட் ஸ்கொயர் இங்கே. ஸோ இப்போது இது ஸ்கொயர் பண்ணிவிட்டு 4 டிவைட் பண்ணுறோம், இது ஸ்கொயர் பண்ணிவிட்டு 4 டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து 676 டி ஸ்கொயர் டிவைட் பை என். அப்போது ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் மைனஸ் எல்லாம் நம்ம கழிச்சிட்டோம்னாக்கா இந்த ஆன்சர் வருது. எஸ்எஸ்எல் வந்து 284.19. ஸோ அடுத்தது எஸ்எஸ்இக்கு எஸ்எஸ்டி மைனஸ் இங்கே இருக்கிற எல்லாமே. எஸ்எஸ்ஆர் நம்ம மேலே கண்டுபிடிச்சோம், எஸ்எஸ்சி கண்டுபிடிச்சோம், எஸ்எஸ்எல் கண்டுபிடிச்சோம், இது எல்லாத்தையுமே கூட்டி அதில் நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். அப்போது 329.94 மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. அப்போது எஸ்எஸ்இ இஸ் ஈக்குவல் டு 11.89. இதுதான் வந்து எஸ்எஸ்இ. ஸோ அந்த கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூவை நான் இந்த இடத்துல எழுதணும். இதில் ஒரு ஒரு ஃபெர்டிலைசர்ஸ்க்கும் அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர்.